நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 43 தொடக்கம் 54. அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் இருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்த போது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக்கி இருந்தார். கப்பர்நகூமில் அரச அலுவலரின் மகன் ஒருவன் நோயிற்றிருந்தான். இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயில் இருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரச அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் பிழைத்துக் கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர்களிடம் வினவ, அவர்கள் நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில் தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த 2வது அருமடையாளம் இதுவே. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: கிறிஸ்தவ வாழ்வு என்பது நம்பிக்கையாகும். இறைவன் வழங்கிய வாக்குறுதிகளில் நம்பிக்கை கொண்டு மேற்கொள்ளும் நம்பிக்கை பயணமே கிறிஸ்தவ வாழ்வாகும். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை என்று எபிரேயர் 11:1 வாசிக்கின்றோம். இந்த நம்பிக்கை எம்மை ஒருபோதும் ஏமாற்றாது. ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் ஏமாற்றுபவர் அல்லர். எனவேதான் கிறிஸ்தவ வாழ்வே நம்பிக்கையுடனான பயணமாகும். இன்றைய 1வது வாசகத்தில் இறைவன் வழங்குகின்ற வாக்குறுதிகளை எசாயா இறைவாக்கினர் அடுக்கிக் கொண்டே செல்கின்றார். புதிய விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைக்கிறேன், எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாக்குவேன், மக்களை பூரிப்பவர்களாக படைக்கிறேன் என்று தொடர்ந்து கொண்டு போகின்றார். இந்த வாக்குறுதிகளை நம்பியவர்களாக, அவற்றை அடைந்து கொள்ளும் நோக்குடன் பயணம் செய்கின்றவர்களாக நாம் எப்போதும் பயணம் செய்ய வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகமும் இந்த உண்மையை தெளிவுற எடுத்து காட்டுகிறது. அரச அலுவலர் இயேசுவிடம் வருகிறார். சாகும் தருவாயில் இருக்கும் தம் மகனை நலமாக்க தம் வீட்டுக்கு வருமாறு வேண்டுகின்றார். ஆனால் இயேசு வீட்டுக்கு போகவில்லை, மாறாக வாக்குறுதி ஒன்றை அளிக்கின்றார். நீ புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான். அரச அலுவலர் இயேசுவின் வார்த்தைகளை நம்பி புறப்பட்டு போனார். இயேசுவின் வாக்குறுதியை நம்பி புறப்பட்ட பயணம் முடிவடையும் முன்பே, அதாவது அவர் தம் வீட்டை சென்றடையும் முன்பே அவரது நம்பிக்கை நிறைவு பெறுகிறது. உண்மையில் இயேசு வாக்குறுதி கொடுத்த அந்த கணமே அது நிறைவேறியது. அந்த நிறைவேற்றத்தை அரச அலுவலர் அறிந்து கொண்டது பயணத்தின் இடைநடுவிலாகும். இதுவே நமது நம்பிக்கையாகவும் இருக்க வேண்டும். எமது வாழ்வும் ஆண்டவர் வழங்குகின்ற வாக்குறுதிகளில் நம்பிக்கை கொண்டு மேற்கொள்ளும் பயணமாக இருக்க வேண்டும். அவர் வாக்குறுதிகள் அளித்த அந்த கணமே அவை நிறைவேறுகின்றன என்பது
எமது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவற்றின் நிறைவேற்றத்தை நாம் உடனேயே உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஏமாற்றுபவர் அல்லர். அவரது வாக்குறுதிகளும் நம்மை ஏமாற்றாதவையே. செபம், ஆண்டவரே எமது பயணங்களின் பாதைகள் மாறாதிருக்க, அவற்றை நாம் இழந்து விடாதிருக்க எம்மோடு நீயும் பயணித்தரலும். ஆமென்.